நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து இப்போ ஆப்பிரிக்காவில் தான் இருக்கேன். சிங்கப்பூர்ல இருந்து தான் பேசுறேன். ஆப்பிரிக்காவில் வந்து நான் ஒரு வெஜிடபிள் ஷாப்புக்கு வந்து போகிறோம், காய்கறி வாங்குறதுக்காக போகிறோம். அந்த வெஜிடபிள் ஷாப்பில் வந்து என்ன மாதிரியான காய்கறிகள்லாம் கிடைக்குது, நம்ம நாட்டு காய்கறிக்கும் அங்கேயும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பழ வகைகள் அங்கே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதாவது நம்ம இது வரைக்கும் பார்க்காத அரிய வகை பழங்கள் எதுவும் அங்கே இருக்கா அப்படின்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆப்பிரிக்காவில். இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த டாக்ஸி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். நம்ம ஊரில் ஆட்டோ எல்லாமே எப்படி மஞ்சள் கலரில் இருக்கும், அந்த மாதிரி இங்கே ஆரஞ்சு கலரில் வந்து டாக்ஸி எல்லாமே இருக்கும். இங்கே உள்ள கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா சீஃபான்னு சொல்லி சொல்லுவாங்க. சீஃபா வந்து வெஸ்ட் ஆப்ரிக்கன் என்ன சொல்லுவாங்க, சீஃபா சீஃபா ஃபுல் மீனிங் என்ன தெரியுமா? வெஸ்ட் ஆப்ரிக்கன் ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் இங்கே உள்ள கரன்சி. இந்தியன் கரன்சியோட நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 1 ருபி ஈக்குவல் 7 சிபா அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இது அபிஜானில் வந்து குமாசி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஒரு
வெஜிடபிள்ஸ் கடை வந்து இருக்கு. இது வந்து மார்க்கெட் கிடையாது, எங்களுக்கு பக்கத்துல வந்து இதான் இருக்கு அப்படிங்கறனால நாங்க வந்து இங்க வந்து வாங்கிட்டு இருக்கோம். இங்க உள்ள லெமன் எல்லாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு. அது வந்து எல்லாமே லெமனு. நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரியே பச்சை மிளகா பாத்தீங்கன்னா இங்கேயும் கிடைக்குது. இப்போ நீங்க இதுல பாத்துட்டு இருக்கீங்க இந்த ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா அவகாடோன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு சைடு வந்து இந்த ஃப்ரூட் வந்து கிடைக்காது. இங்க வந்து இந்த ஃப்ரூட் வந்து ரொம்பவே சீப்பா கிடைக்கும், ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்ல ஃபுட்டு அது வந்து. இப்போ இந்த மிளகா வந்து நீங்க பாக்குறீங்க, இந்த பச்சை மிளகா வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஆப்பிரிக்காவோட மிளகா. நம்ம மிளகாவோட இங்க வந்து ரொம்பவே காரமாவே இருக்கும். இந்த மிளகா வந்து பாத்தீங்கன்னா அது பார்க்குறீங்க எல்லா கலர்லேயுமே இருக்கும். இந்த மிளகா வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மஞ்சள் பழுத்தது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மிளகா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். வாங்கிட்டு இப்போ டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். டாக்ஸி எதுவுமே கிடைக்கல. கொஞ்சம் பக்கம் தான் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் இப்போ வாங்க வந்த அந்த வெஜிடபிள் ஷாப்பில் இருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. என்னோடய வீடியோக்கள் வந்து பொதுவாக வரதுக்கு கொஞ்சம் லேட்டானாலும் ஓரளவு ரொம்ப போர் அடிக்காமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சீட் பெல்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம சீட் பெல்ட் போடல அப்படின்னா உடனே ஃபைன் பண்ணுவாங்க இங்கே வந்து. அப்புறம் மாஸ்க்குமே இந்த கொரோனா பிரச்சனைனால எல்லாருமே இங்கே மாஸ்க்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க, நம்மளும் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி எல்லாமே வந்து இப்போ மொத்தமாக நாங்கள் என்னென்ன காய்கறியெல்லாம் வாங்கியிருக்கோம் அது என்னென்ன ரேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நம்ம எவ்வளோ வாங்கணும்? வெங்காயக்கு 3 கிலோ 150 ரூபா. 3 கிலோ 150 ரூபா நம்ம ஊர் காசுக்கு பார்க்கும்போது 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். அப்புறம் தக்காளி 200 ரூபா 200 ரூபா 200 200 சீஃபா நீங்கள் சொல்கிறீங்க. அப்போம் 2000 சீஃபா. அப்போம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்போ 1 கிலோ 10 ரூபா அப்படி தானே? 200 கிலோக்கு 100 ரூபா 2000 அப்படின்னா? ம், 2000. இப்போ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. 2 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்போ 1 கிலோ வந்து 100 ரூபா. இது கேரட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் தானே இது வந்து? நூறுரூவா. கேரட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்கெட்டு இது 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 100 ருபீஸ் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இது என்ன பழம்? மேங்கோ. பப்பாயா மேங்கோ வந்து இது எத்தனை கிலோ இருக்கு? மேங்கோ இது 3 எண்ணத்துக்கு
மூணு பீஸ் வாங்கியிருக்கீங்க. ஆயிரம் நூறு சிப்பா, நூறுரூவா. அப்போ மூணு மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கிறோம். அப்புறம் இது வந்து பப்பாளி பழம் இருக்குது. இந்த பப்பாளி பழம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா. ரெண்டு பப்பாளி பழம் இருக்குது. இந்த பப்பாளி பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பழம் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். அடுத்ததான் வந்து முட்டைக்கோசு, இது வந்து 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கணும் அந்த ஒரு கோஸ் வந்து. இந்த கத்திரிக்காய், கத்திரிக்காயும் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். 50 ரூபீஸா இல்லை 5 ரூபா அந்த மாதிரி? 50 ரூபா. ஓகே. இஞ்சி, இஞ்சி கூட 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். 50 ரூபாய்க்கு பாருங்கள் எவ்வளோ இஞ்சி இருக்குது. இது எவ்வளோ காய்க்கிலோ இருக்குமா? அரை கிலோ இஞ்சி 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் அவக்காடு. நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த பழம் வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நம்ம கேரளா சைடெலாம் கூட கிடைக்குன்னு சொல்கிறாங்க. பட் தமிழ்நாட்டில் இந்த பழம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. தேனி பக்கத்தில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா இது காஸ்ட்லி தானே? நம்ம ஒரு காஸ்ட்லி இங்கே இதுக்கு 100 ரூபா தான். 4 பழம் வந்து 100 ரூபா, அதாவது ஒரு பழம் 25 ரூபா தான் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து இதோட பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேட்டு கூட இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா நம்ம நாட்டில் உள்ள மாதிரியே அங்கே உள்ள பச்சை மிளகா தான். இது எவ்வளோ வருது? இதுக்கு 50. இது கிலோ 50 ரூபா. பச்சை மிளகா கிலோ 50 ரூபா? 50 ரூபா. சரி சரி, கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமனு, லெமன் 1 கிலோ எவ்வளோ வருது? லெமன் 50 ரூபா. லெமனும் 50 ரூபா வருது. ஓகே. அப்புறம் ஆயில், ஆயில் எவ்வளோ வருது? ஆயில் இது 1500, 150 ரூபா. 150 ரூபா ஒரு லிட்டர் ஆயில். இப்போ 2 லிட்டர் நாங்கள் வாங்கியிருக்கோம். 300 ரூபாய்க்கு வந்து ஆயில் வாங்கியிருக்கிறோம். தேங்காய், தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் எவ்வளோ வருது? தேங்காய் 25 ரூபா. 25 ரூபா வருது ஒரு தேங்காய். தேங்காய் கூட ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஒரே சேம் ப்ரைஸ் இல்லை. அப்புறம் கேப்சிகம் இருக்கு. கேப்சிகம் எவ்வளோ வருது? 300 சிப்பா. 300 500 சிப்பா. 500 சிப்பானா 50 ரூபா. 50 ரூபா. 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். சரி ஓகே. இப்போ வந்து எல்லா ரேட்டுமே சொல்லியாச்சு. ரேட்டு உங்களுக்கு இன்னும் புரியலன்னா வீடியோ நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேட் எல்லாமே உங்களுக்கு புரியும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.